தமிழகத்தில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் வந்து தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துட்டுருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு பல சட்டமன்ற வேட்பாளர் எனக்கே வந்து இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு தனி நபர் வந்து ஆபாச வீடியோக்களை வந்து தொடர்ந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது சம்மந்தமாக வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் டிசி அவர்களிடம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். அந்த கம்ப்ளைண்ட் வந்து சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நானே வந்து மூன்று முறை தொடர்பு கொண்டு பேசும்போது தான் வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கலை. அதன் பிறகு வந்து இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்பாக வந்து செந்தமிழினி கி வீரலட்சுமி என்ற என்னோடய முகநூல் பக்கத்தில் கமலேஷன் சதின்னு சொல்லிட்டு வேற ஒரு முகநூல் பக்க ஐடியிலேருந்து மெசேஜரில் தொடர்ந்து ஒரு 40-50 ஆபாச ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக உடல் உருவ கொள்கிற ஒரு ஆபாச வீடியோவை தொடர்ந்து எனக்காக அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. இது சம்மந்தமாக வந்து 18/7/2021 வந்து சென்னை கமிஷனர் அவர்களிடம் தபால் மூலமாக புகார் மனு அளித்தோம். அதுக்கு நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி வந்து கமிஷனர் பார்க்க முடியல. ISDC அவர்களிடம் வந்து புகார் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆபாச வீடியோ அனுப்புகிறவங்க ஒரு நபர் வந்து 4-5 ஐடியில் அனுப்புகிறாங்களா இல்லை 4 பேர் கூட்டாக சேர்ந்து வந்து அனுப்புகிறாங்களான்னு தெரியல. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் எதுவும் கிடையாது. அரசியல் ரீதியாக நான் வந்து ஒரு வன்னியர் பெண்ணுன்றதுனாலையும் நான் வந்து திருநீர் போட்டு வைக்கிறேன். என் வீரலட்சுமின்ற இந்த பேர் அடையாளத்துக்காக என்னை வந்து அச்சுறுத்தலுக்காகவும் என்னை வந்து தமிழக அரசியல்லேருந்து அகற்றணுன்ற ஒரு போர்வையில் வந்து வன்னியர் சமூகத்தால் பாதிக்கப்பட்ட மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த போல் என்னை அச்சுறுத்துகிறாங்களோ இல்லை வந்து என்னை போன்ற தமிழகத்தில் வந்து ஒரு புதிதாக பெண் தலைவர்கள் உருவாகுதுன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்காக என்னை வெளியேற்றணுன்றதுக்காக வந்து இந்த ஆபாச வீடியோ அனுப்பி என்னை அச்சுறுத்துகிறாங்களா எனக்கு தெரியல. தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து தெலுங்குச்சின்னோ என் பேர் ஸ்டெல்லா மேரின்னோ நான் வந்து ஒரு அகரகாரத்து மாமின்னு சொல்லிட்டு என்னை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த விமர்சனங்களுக்கு வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கணுன்றக்காக தான் நான் தமிழ் சாதி தமிழ் குடியில் பிறந்த ஒரு பெண்ணுன்றதுனால என்னுடைய சாதி குழுவை வந்து நான் அடையாளப்படுத்தி நான் வீடியோவில் வந்து நான் பதிவு செஞ்சேன். இதில் வந்து சாதியை சொல்லி நான் வன்முறை தூண்டுன்ற எந்த ஒரு எண்ணத்துலையும் என்னுடைய சாதியை வந்து உயர்வாக சொல்லி மற்ற சாதிகளை வந்து இழிவு செய்கிற எண்ணத்தில் வந்து நான் எந்த ஒரு வீடியோவில் நான் பதிவு செய்யலை. இன்றைக்கி வந்து DCIS அவர்களிடம் வந்து புகார் மனு கொடுத்துருக்குறோம். சம்பந்தப்பட்டவங்களை வந்து உடனே கைது செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் டிசி கிட்ட கொடுத்த புகார் மனுவுக்கு வந்து நேற்று இரவு வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய வந்து ஒரு டீம் வந்து கேரளாவுக்கு சென்றதாக வந்து காவல்துறை வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆபாச வீடியோ யார் அனுப்பிச்சான்றதை வந்து போலீஸ் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த 2 மாதம் ஆச்சு கண்டுபிடிக்கல. ஆனால் நேற்று வந்து நான் யார் எனக்கு அனுப்பிச்சானோ அவனை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டோம். அவன் எந்த ஜாதிக்காரன், அவன் எந்த மதத்தை வந்து சார்ந்தவங்க, அவங்க எந்த அமைப்பை சார்ந்தவங்கன்னு அந்த கட்சி தலைவர் மேலே நான் பெரும் மதிப்பு வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி அந்த கட்சி பேரை நான் சொல்ல விரும்பலை நான். ஆனால் அந்த கட்சி சார்ந்து தான் எனக்கு வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு நான் போடுறப்ப வந்து என்னை வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டு நான் விபச்சாரம் செய்கிறவன்னு சொல்லிட்டு என்னை பதிவு பண்ணியிருக்காங்க. நான் 18 வயசு முடியறதுக்கு முன்னாடியே நான் தொழிற்சங்கவாதியாக இருந்து 2009 தமிழின இனப்படுகொலைக்கு அப்புறம் தமிழர் முன்னேற்ற படைன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நான் வந்து ஒரு தொழிற்சங்க ரீதியாக வந்து கிராம கிராமமாக நான் வந்து என்னோடய கொள்கையை எடுத்து சொல்லும்போது நான் எல்லா குடும்ப பெண்கள் மாதிரி நான் வந்து ஆடையை அலங்காரம் பண்ணிட்டு போவேன். அப்போது என்னோடய கொள்கையை யாரும் பார்க்காம நான் அணிஞ்சிருக்கோம் ஆடைகளையும் என்னை பார்த்து ஒரு சின்ன பொண்ணு ஏதோ பேசுகிறாங்கன்னு என்ன பார்க்குறாங்க. என்னுடைய அந்த ஆடை அலங்காரம் வந்து அடுத்தவங்களுடைய கண்ணை வந்து தவறாக பார்க்கக்கூடாதுன்றதுக்காக 18 வயசுலேயே வந்து நான் என்னோடய தங்க அப்புறம் மூக்கு காதில் எதுவுமே போடாமல் எல்லாத்தையுமே திறந்து கருப்பு உடைய காலர் வச்சு முழு கை சட்டை போட்டு நான் ஒழுக்கமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு சினிமா நடிகை வந்து ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா உடனடியாக வந்து அவங்க மேலே அந்த வழக்கு பதிவு செய்து சம்மந்தப்பட்ட ஒரு அமைச்சரும் கூட வழக்கு பதிவு செய்கிறாங்க. சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க, சிறையில் அடிக்கிறாங்க. ஒரு சினிமா நடிகைக்கு இருக்கிற கற்பு வந்து அவ்வளோ உசந்தது, சாதாரண தமிழ் பெண்களுடைய கற்பு வந்து அவ்வளோ சாதாரணமாக போச்சா என்னன்னு தெரியல. அதனால் வந்து உடனடியாக வந்து எனக்கு மட்டும் இல்லை இந்த தொடர்ந்து நான் இந்த ஆபாச வீடியோக்கு தொடர்ந்து நீதி வேணும்னு போகிறதுக்கு காரணம் என்ன, நான் வந்து நீதி வந்து நான் எப்படி வேணாலும் நான் பெற்றிருப்பேன். நான் வந்து காவல்துறையிலோ என்னோட அதிகார பலத்தை வச்சு நான் வந்து பெற்றிருப்பேன். இயலாத பெண்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இது போல நபர்களால் வந்து ஆபாச வீடியோவோ பாலியல் துன்புறுத்தல் பாலியல் அச்சுறுத்தல் பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தினந்தோறும் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து போராட்ட களத்தில் நிற்கிறோம்.
அதாவது என்னுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா படையை கட்டி போர் புரிஞ்ச வம்சத்துலேருந்து வந்த பொண்ணு நாங்கள். நாங்கள் வந்து விவசாயிங்க, நாங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து சோறு போடுற வம்சத்துலேருந்து பிறந்தவங்க. நாங்கள் காட்டுக்கு போனோம்னா மண்ணை வெட்டுவோம், வீட்டுக்கு வந்து பெண்ணுங்க கிட்ட தவறாக நினைச்சாங்கன்னா மண்டையை வெட்டுவோம். அந்த இனத்தில் பிறந்த வந்து வேணாம். எனக்கே ஒரு கட்சி தலைவர், ஒரு வேட்பாளர் எனக்கே வந்து ஆபாச வீடியோ அனுப்பிச்சு எனக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு துன்புறுத்தணும்னா அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் அருவாயிருது. காவல்துறை இன்றைக்கி கூட சொல்கிறேன் பாருங்கள், காவல்துறை வந்து என்னுடைய புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலைனா சம்மந்தப்பட்டவன் யாருன்னு நான் நேற்றே கண்டுபிடிச்சாச்சு. அவன் எங்கே இருக்கான், எங்கே போகிறான், எங்கே வரான்னு எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் கட்சி தொண்டர்கள் வச்சு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி தான் வச்சுருக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைனா நான் வச்சுருந்த அதே அருவாளால் நான் என்ன சொன்னா அவன் ஆணூறுப்பை அறுத்து அதை சமூக வலைத்தளத்தில் வெளியிடுவேன். நான் வந்து புகார் மனு அழிச்சு நடவடிக்கை எடுத்து நான் வந்து இந்த வீடியோ நான் வந்து பதிவு செய்யலை. நான் ஆல்ரெடி வந்து நான் சென்ட் தாமஸ் மவுண்ட் டிசி கிட்ட வந்து புகார் ஒரு நைட்டு 11 மணி அளவில் புகார் கொடுக்குறோம். அந்த புகார் கூட நடவடிக்கை எடுக்காமல் சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல, சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. நானே 3 முறை தொடர்பு கொண்டு சிஎஸ்ஆர் வாங்குறேன், வழக்கு பதிவு செய்யலை. அதுக்கும் நான் வந்து கம்பல் பண்ணி வழக்கு பதிவு செய்ய சொல்கிறோம். நடந்த சம்பவம் உண்மை, இதில் பொய்யோ பொருட்டோ எதுவும் கிடையாது, எல்லா ஆதாரமும் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ எல்லா வீடியோவும் சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் காமிச்சு அவங்களே பார்த்து வேதனைப்பட்டாங்க. நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொடர்ந்து வந்து எலெக்ஷன் அப்போ வந்து நான் வந்து போராட்டத்தையும் கையில் எடுக்கிறேன். ஒரு என்னுடைய உயிரை கூட நான் வந்து துச்சமாக நினச்சி நான் வந்து செல்ஃபோன் டவரில் ஏறி நான் போராட்டம் செய்கிறேன். பேச்சுவார்த்தை நடத்தி அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கைது செய்கிறேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தா என்னை வந்து இறக்குனாங்க. அப்பயும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஐடியிலேருந்து வந்து 30-40 ஆபாச வீடியோ வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கும் நடவடிக்கை எடுக்காதப்போ எனக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக, என்னை பாதுகாக்கிறதுக்காக, தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஆயுத இதில் எனக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா? நான் வன்முறையை தூண்டுறதுக்காகவோ நான் வந்து சாதியை சொல்லி வன்முறையை இது பண்ணுறதுக்காக நான் எந்த ஒரு வீடியோவும் நான் வெளியில்ல. என்ன பாதுகாக்கிறதுக்காகவும் இதுக்கப்புறம் தமிழ் பெண்கள்கிட்ட காம வெறியோட எவன் பார்த்தாலும் அவனோட 100 ரூபாயும் அவன் கையும் தலையும் வெட்டுவோன்றதுக்காக இது ஒரு எச்சரிக்கையாக தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். காவல்துறை மேலே நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சில நேர்மையான ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து அதே போல் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆபாச வீடியோ அனுப்புனாங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரியை வந்து கைது பண்ணாங்க. ஐஜி வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, அதே போல் இப்போ டிஜிபியும் வந்து ஒரு நேர்மையான அதிகாரியாக தான் இப்போ இருக்காங்க. அவங்க மேலே நம்பிக்கையின் பேரில் தான் அவங்க இருக்கிற இடத்த கூட நாங்கள் வந்து காவல்துறைக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம். அவங்க பிடிக்காத பட்சத்தில் நாங்கள் அவங்க மேலே நாங்கள் என்ன சொன்னோம் நடவடிக்கை நான் வன்முறையை தூண்டுற மாதிரி நான் பேசலை. ஒரு பெண்ணு தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய கற்பையும் பாதுகாக்கிறதுக்கு புகார் கொடுத்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சப்போஸ் நாளைக்கு நான் எங்கேயோ வெளியே போய் கட்சி பண்ணியாக போயிட்டு வரப்போ நான் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தினா அவனுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் அந்த பதிலடி நாங்கள் கொடுக்குறோம். தொடர்ந்து பெண்களை வந்து தொடர்ச்சியாக வந்து இல்லை ஒருமையெல்லாம் எப்படி, அதாவது எங்கள் முன்னோர்கள் எல்லாருமே விவசாய குடிகள், நாங்கள் எல்லாருமே அருவா எடுத்து ஈட்டி எடுத்து தான் நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் எங்களுடைய வேலையை எங்கள் பணியை அப்போ தான் செய்கிறோம். அந்த குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு, எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் என்னை எனக்கு வீட்டில் இருக்கிற ஆயத்தை எது தானே என்ன நான் பாதுகாக்க முடியும்? இதில் வந்து வன்முறைன்னு எதுவும் இல்லை, நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா நான் இந்த வீடியோ நான் வெளியிட்டிருக்க மாட்டேன் இல்லையா? இல்லை, 2 பேர் கிடையாது. ஏற்கனவே தேர்தலின் போது வந்து ஒருத்தர் வந்து அந்த நம்பருக்கு குறிப்பிட்டு வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 10 நாளைக்கு முன்னாடி கமலேஷன் சாதின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் ஐடி, முனின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் ஐடி, இப்போ வந்து நேற்று வந்து என்னுடைய பதிவு போடுறப்ப என்னை விபச்சாரி, நான் விபச்சாரம் செய்கிறவன் முத்துராஜ் முரளின்னு சொல்லிட்டு அவனை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கான். அவங்களுடைய நம்ம அவங்களுடைய அட்ரஸை நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எனக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு நடந்த இந்த பிரச்சனை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கவனத்துக்கு போகணும்னு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து புகார் மனு அளிச்சிருக்கோம். அந்த அவருடைய நாலேஜுக்கு போயிருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அவருடைய நாலேஜ் கொண்டு போகிறேன் சொல்லியிருக்காங்க, காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் ரீதியாக நாங்கள் என்ன எல்லாம் அனைத்து கட்சி தலைவர்களும் சந்திக்கலாம்னு இருக்கேன்.